ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வாரிசு துணிவு ரெண்டு டாப் ஹீரோஸ் படங்கள் ஒன்றா ரிலீஸ் ஆகிருக்கு. ஒரு பக்கம் நம்ம இளைய தளபதி விஜய், ஒரு பக்கம் நம்ம தல அஜித். இதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரோட படங்கள் வந்து பல தடவை வந்து கிளாஷ் ஆனதை நம்ம பார்த்துருக்கோம். பல தடவை வந்து விஜய் அவர்கள் படங்கள் வந்து ஜெயிச்சிருக்கு, சில சமயங்களில் வந்து அஜித் படங்கள் ஜெயிச்சிருக்கு, சில சமயம் வந்து ரெண்டுமே ஈக்குவலாக கூட போயிருக்கு. இந்த ஜில்லா வீரம்லாம் வந்தபோது வந்து ரெண்டுமே ஈக்குவலாக போயிருக்கு. பட் இந்த தடவை அகைன் ஒரு பெரிய போட்டி, யார் ஜெயிக்க போகிறா? வாரிசு நல்லாயிருக்கா, துணிவு நல்லாயிருக்கா, இதோட வசூல் எவ்வளவு, அதோட வசூல் எவ்வளவு, இதுக்கு எவ்வளோ தேட்டர்ஸ், அதுக்கு எவ்வளோ தேட்டர்ஸ், பயங்கர ஹைப்பு. அதுக்கப்புறம் வந்து துணிவு ட்ரெய்லர் வந்தோடனே வந்து எல்லாம் வந்து ஸோ மங்காத்த ஸ்டைலில் நெகட்டிவ் ரோலில் தல அஜித் அசத்த போகிறாரு அப்படிங்கிறதுலாம் நமக்கு புரிஞ்சுது. சரி, துணிவு படம் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ படத்தோட கதை ரொம்ப சிம்பிள்ங்க. ஒரு பேங்க் ராபரி, ஒருத்தர் வந்து பேங்க்கை வந்து டேக் ஓவர் பண்ணி ஒரு கேங் லீடர் வந்து பேங்க் எடுத்துக்கிறாரு, பணத்தை வந்து கொள்ளையடிக்கிறாரு. ஒரே துப்பாக்கி சூடு, போலீஸ்லாம் வந்து சூழ்ந்துக்கிறாங்க. அவர் வந்து ஒரு காரணத்துக்காக அதை பண்ணுறாரு. அது என்ன காரணம், அவர் ஏன் இந்த மாதிரி பண்ணுறாரு, இதில் என்னென்னலாம் நடந்திருக்கு, ஒரு ஸ்ட்ராங் ஃப்ளாஷ்பேக்கோட ஒரு சோஷியல் மெசேஜ், இதுதான் படத்தோட ஒன்லைனர். நம்ம வந்து ட்ரெய்லரை பார்த்துட்டு அதுவும் வந்து அஜித் பேசுகிற பஞ்ச் டயலாக், என்ன மாதிரி ஒரு அயோக்கிய பய மேலே கையை வச்சுட்டிங்களே சார் அப்படின்லாம் சொல்லும்போது வந்து நமக்கு வந்து சரி, வந்து அஜித் வந்து பயங்கர வில்லன் போல இருக்குது, பயங்கர மோசமானவர் அப்படிங்கிற ஃபீலிங் கிடைக்குது. பட் படம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் இருக்கிறது வந்து உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி வந்து சோஷியல் மெசேஜ் உள்ள தீம்ஸ் உள்ள படங்கள் வர ஆரம்பிச்சது வந்து ஜென்டில்மேன்னு சொல்லலாம். அந்த ஆஃப்டர் ஷங்கர் வந்ததுக்கப்புறம்னு சொல்லலாம். ஜென்டில்மேன், இந்தியன், அன்னியன், இந்த மாதிரி வந்து நிறைய படங்கள் வந்து ஷங்கர் அவர்கள் எடுத்திருக்கிறார். ஸோ இந்த எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேரக்டர் வந்து ஒரு க்ரைம் பண்ணும், வரிசையாக பண்ணிகிட்டே இருக்கும், ஒரு லைனில் வந்து இன்வெஸ்டிகேஷன் போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அவர் ஏம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுவாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும், ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சு கிளைமேக்ஸோட பட முடியும். இந்த ஷங்கரோட டெம்ப்ளேட் வந்து பயங்கர சக்ஸஸ்ஃபுல். அது காரணம் வந்து அவர் பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பார் ஒவ்வொரு படத்துலையும். இது இன்ஸ்பயர் ஆகி வந்த டேரக்டர்ஸ் ஏகப்பட்ட பேர், அந்த சாயலில் பல படங்கள் வந்தது. ஏன் நம்ம அஜித் படமே சிட்டிசன் ஒரு படம் வந்தது. பட் ஆனால் ஷங்கர் மாதிரி எடுக்கணும்னு ட்ரை பண்ணி நிறைய பேர் முயற்சி பண்ணால் கூட அந்த அளவுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டாக ஒரு ஜஸ்டிஃபை பண்ணி எடுக்கிற மாதிரி யாருமே எடுக்கலைன்னு தான் சொன்னோம். அதற்கு வந்து இந்த துணிவும் விதிவிலக்கல்ல. டாக்டர் ஹெச் வினோத் ஒரு ப்ராமிசிங் டைரக்டருங்க. இந்த சதுரங்க வேட்டை படம் பார்த்துன்னா அசந்து போயிட்டேன். லிட்ரலாக வந்து படம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நடக்கிற பிரச்சனைகளை வந்து காட்டியிருப்பார். தீரன் படம் நல்லா இருந்தது, அதுக்கப்புறம் வலிமை ஒரு மாதிரி மிக்சட் ரிவ்யூஸாக போச்சு. ஸோ துணிவு படத்தில் வந்து யாருமே சொல்லாத ஒரு விஷயத்தை வந்து கையில் எடுத்துருக்காரு. அதாவது பேங்கிங், பேங்கிங் சிஸ்டம், அதுக்கு பின்னாடி நடக்கிற விஷயங்கள் என்னென்ன, இது வந்து பல பேருக்கு இன்னும் நமக்கு தெரியவே தெரியாது. இவ்வளவோ நியூஸில் படிக்கணும் இல்லையா, கிரெடிட் கார்டு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இந்த பேங்க்கில் இந்த வர லெட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் போட்டிருக்கோம். இதெல்லாம் நம்மளாம் படிக்கவே மாட்டோம். அதெல்லாம் என்ன திட்டுப்படுத்துக்குள்ளே எழுதியிருப்பாங்க, அதெல்லாம் வந்து சரியாகவும் சொல்ல மாட்டாங்க. பேங்க்கில் வந்து நீங்கள் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு வச்சிங்கன்னா ஃபைன்கிற பேரில் வந்து பைசா எடுத்துகிட்டே இருப்பாங்க. என்னங்க அது, ஏன் காசு எடுக்கிறீங்கன்னு கேட்டால் அதான் போட்டிருந்தோம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம், நீங்கள் படிக்கலையா அப்படிம்பாங்க. அதே மாதிரி ஏடிஎம், இந்த ஏடிஎம்லேருந்து அந்த ஏடிஎம்ல எடுத்தால் அதுக்கு வந்து ஒரு 5 ரூபா போவோம், 20 ரூபா போவோம். இதெல்லாம் வந்து சின்ன சின்னதாக அந்த அன்னியின் படத்தில் சொல்கிற மாதிரி 5 பைசா திருண தப்பா, 5 பேர் 5-5 பைசாவாக திருண தப்பா, 5 பேர் 5 கோடி ரூபா 5 பைசா திருண தப்பா, அந்த மாதிரி மக்களுக்கே தெரியாமல் ஒரு பக்கம் வந்து பணம் வந்து பேங்க் வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. துணிவாக சில விஷயங்களை எடுத்து சொன்ன விதத்துக்காக வந்து வினோத்துக்கு ஹேட்ஸ் ஆஃப். ஸோ படத்தோட ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேசி ஸ்க்ரீன் பிளே, சான்ஸே இல்லை. தலை அஜித்தோட கெட்டப்பு, அவரோட நடிப்பு, அவரோட மிரட்டலான நடிப்பு, மிரட்டி இருக்கார் தலை. ஆக்சுவலி அவரோட பாடி லாங்குவேஜ், டைலாக் டெலிவரி சான்ஸே கிடையாது. படம் பார்க்கும்போது அப்படியே ஏதோ ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குற ஃபீலிங் வருது. படத்தோட பட்ஜெட் எவ்வளோன்னு கேட்டால் ஏதோ 160 கோடியாக தான் சொல்கிறாங்க. வாரிசு பட்ஜெட் கேட்டால் வந்து வீட்டுக்குள்ளேயே படத்து எடுத்துருக்காங்க, அது 210 கோடியா, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஆனால் 160 கோடி பட்ஜெட்டில் இவ்வளவு ரிச்சாக ஒரு படத்தை எடுத்ததுக்கே வந்து நம்ம வினோத்துக்கு வந்து ஒரு சல்யூட் அடிக்கலாம். படத்தோட இன்னொரு மிகப்பெரிய பலம் வந்து ஜிப்ரான் அவர்களுடைய வந்து பின்னணி இசை. பின்னணி இசை வந்து படத்தை வந்து அப்படியே தூக்கி நிறுத்துது. படத்தில் ஹீரோயின் அப்படின்னு சொல்லணும்னா மஞ்சு வாரியர் இருக்காங்க, ஆனால் அவங்க ஹீரோயினானே தெரியல. அஜித் கூடவே வராங்க. அஜித்துக்கு அப்புறமா படத்தில் பெரிய கேரக்டர்னு குறிப்பிட்டு சொல்லணும்னா சமுத்திரக்கனி, இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் ஆகிறாரு, நல்லா நடிச்சிருக்காரு. படத்தோட ஒளிப்பதிவு பிரமாதமாக இருக்குது. அதுவும் எஸ்பெஷலி இந்த கிளைமேக்ஸ் சீக்வன்சஸில் அந்த கடலில் வந்து ஒரு 4-5 போட்டை வந்து ஹெலிகாப்டர் சேஸ் பண்ணுற மாதிரி ஒரு காட்சிகள் வருது. ஒரு 5-10 நிமிஷம் வருது. அது வந்து இவ்வளவு ரிச்சாக எடுக்கணுமான்னு தெரியல, ஏதோ டைரக்டர் வந்து விஷுவலைஸ் பண்ணி எடுத்திருக்காரு. ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குற ஃபீலிங் உங்களுக்கு வந்து நிச்சயமாக கொண்டு வர்றாரு. நெகட்டிவ்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நெகட்டிவ்ஸ் இருக்கதாங்க செய்யுது. அதாவது முக்கியமாக பார்த்தீங்கன்னா கதையில் வந்து
இப்போ நம்ம பேசினோம் இல்லையா, அந்த ஒரு ஸ்ட்ராங் ஃப்ளாஷ்பேக்குன்னு சொல்லிட்டு, இதுக்கு வந்து அவர் ஏன் வந்து பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்கு இருக்குது படத்தில். ஃப்ளாஷ்பேக் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை, ரொம்ப சுமாராக தான் இருக்குது. அதை வந்து கொஞ்சம் மெனக்கெட்டு கொஞ்சம் பெட்டராக ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கலாம் அந்த இடத்துல. படத்தில் வந்து பல காட்சிகள் வந்து நம்பகத்தன்மை சுத்தமாக இல்லைங்க. இந்த கதை இந்த மாதிரிலாம் நடக்குமா, இந்த மாதிரிலாம் எங்கேயாவது பண்ண முடியுமா, ஏகப்பட்ட லாஜிக்கல் ஹோல்ஸ் படத்தில். இந்த வில்லனாக வந்து இந்த பேங்கோட ஹெட்டாக ஒருத்தர் வராரு, அவர் வந்து நடிப்பு வந்து ரொம்ப சுமாராக தான் நடிச்சிருக்கார். அவரோட நடிப்பு வந்து ஒரு நல்ல மிரட்டலான நடிப்பை கொடுக்குற மாதிரி யாராவது ஒருத்தர் நடிச்சிருந்தாங்கன்னா படம் வந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு போயிருக்கும். ஒரு நல்ல கான்செப்ட் எடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோவை வச்சு படத்தை எடுத்திருக்காரு வினோத். ஏகப்பட்ட காசு செலவு பண்ணியிருக்காரு, பட் இருந்தாலும் வந்து சொல்ல வந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக புரிகிற மாதிரி நல்லா சொல்லியிருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். படத்தில் வந்து பாடல்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அந்த சில்லா சில்லாக்ஸ் பாடல் வந்து நல்லா இருக்குது. அந்த காசேதான் கடவுளோட பாடல் வந்து சூப்பர் ஹிட், அருமையான பாடல். அதை கொண்டு போய் கிளைமேக்ஸில் டைட்டில் கார்டு ஓடும்போது எல்லோரும் வீட்டுக்கு போகும்போது அந்த பாட்டை போட்டு விடுறாங்க. அஜித் நல்லா டான்ஸ்லாம் ஆடிருக்காரு அந்த படத்தில். மொத்தத்தில் துணிவு வந்து வரவேற்கப்பட வேண்டிய போல்டான துணிவான ஒரு படம். இந்த படத்துக்கு நம்மளோட மார்க்ஸ் வந்து 80/100 நிச்சயமாக கொடுக்கலாம். அஃப்கோர்ஸ் படத்தில் நிறைய குறைகள் இருந்தாலும் இந்த கான்செப்டை எடுத்து தைரியமாக எக்ஸிக்யூட் பண்ணி வெற்றி அடைஞ்சதுக்காகவே வந்து நம்ம 80/100 நிச்சயமாக அந்த படத்துக்கு கொடுக்கலாம். ஸோ துணிவு படத்தை யாரும் மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக தியேட்டருக்கு போய் பாருங்கள். இன்னொரு ரிவ்யூவில் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.